வணக்கம் நான் நாராயணன் இனியோட கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேடிங்க்கான ட்ரேடிங்கான ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது இந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் என்னோட டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கும் இருக்குது இந்த லிங்க் மூலிமாவும் நீங்கள் இன்ட்ராடே கால்ஸ் மார்க்கெட் நியூஸ் டேட்டா ரிசீவ் பண்ணலாம் இனியோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கிரிப்டும் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது எம்சிஎக்ஸில் முக்கியமாக குரூட் ஆயில் நியர்லி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இன்னைக்கு பாசிட்டிவாக ட்ரேட் நடந்துட்டுருக்கு மெட்டல்ஸ்லாம் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது சில்வர் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் ப்ளஸ்லேயும் கோல்டு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ப்ளஸ்லேயும் இருக்குது க்ளோபல் மார்க்கெட்டில் யூஸில் கோல்டு சில்வர் ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கோல்டு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பாசிட்டிவாகவும் சில்வர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிட்டிவாகவும் இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு எனர்ஜி செக்டரில் ஒன் பர்சன்டேஜ் அமெரிக்காவில் குரூட் ஆயில் பாசிட்டிவாக இருக்குது பிரன் க்ரூடு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருக்குது நேச்சுரல் கேஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருக்குது மெட்டல்ஸில் வந்து ஜிங்க் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் டவுன்லையும் காப்பர் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் டவுன்லேயும் இருக்குது மற்ற மெட்டல்ஸு லெட்டு நிக்கல் அலுமினியம் பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ பர்சன்டேஜ் ஸோ மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸட் ட்ரெண்ட் இன்னைக்கு மார்னிங் செஷன்ல இருக்கு அதனால மெட்டல்ஸ் வந்து மார்னிங் என்ட்ரி நீங்க அவாய்ட் பண்றது நல்லது கிளியர் டைரக்ஷன் இல்லாம இருக்கு பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபது இன்றைக்கி நைட் ஏழு முப்பதுக்கு ஃபெட்ரல் சேர்மேன் பவலோட டெஸ்டிஃபைஸ் இருக்குது இவரோட ஸ்பீச்சு அகெயின் லாஸ்ட் வீக்கில் மார்க்கெட் ஒரு ஃபால் இருந்தது அகைன் இன்றைக்கி மார்க்கெட் இவரோட இம்பே இவரோட ஸ்பீச்சோட இம்பாக்ட்டு இருக்க வாய்ப்பு ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் பார்க்கலாம் குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி கண்டினியூஸ் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒம்பது மணிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் ஃபாலாக இருந்தது இன்றைக்கி ஓப்பனிங் ஒரு டவுன் ஓப்பனிங்காக இருந்தாலும் ட்ரெண்ட் வந்து டே ஹையே தொடர்ந்து பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் டர்னாக இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு மேலே இன்னும் பயங்க அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஜோன் இன்றைக்கி இன்ட்ராடேக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு பிலோ போனால் மட்டுமே நீங்கள் ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம் கோல்டு இன்றைக்கி ஓப்பனிங் ஒரு ஸ்மால் கேப் அப் இருந்தாலும் தொடர்ந்து இப்போ ஓப்பனான ப்ரைஸுக்கு ரொம்ப நியர்லியே ட்ரேட் நடந்துட்டுருக்கு பட் ஹை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் நாற்பத்தி ஆறு எட்நூறில் இப்போது ட்ரேட் நடந்துகிட்ருக்கு டே லோ இப்போது நியர்லி பிரேக் ஆகியிருக்கு நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பதுக்கு பிலோ செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டே ஹை அகைன் பிரேக் பண்ணும்போது அதாவது நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே அகைன் கிராஸ் ஆகும்போது ட்ரெண்டு புலிஷாக மாற வாய்ப்பு இருக்குது அலுமினியம் மார்னிங் செஷனில் ஒரு க்ளியர் டைரக்ஷன் இல்லை பேரிஷ் ஒரு டவுன் ஓப்பன் ஆகி தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு டே ஹையாக கிராஷ் பண்ணியிருக்கு நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு மேலே ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஜிங்கு இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஸ்டில் இன்னொரு ரெக்கவரி கிட்டத்தட்ட இன்றைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் கிட்டே தான் இப்போ ஒரு ட்ரேட் நடந்துகிட்ருக்கு முக்கியமாக நூற்றி ஐம்பத்தெட்டு இருபதுக்கு மேலே பை பண்ணலாம் அதே போல் நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பிலோ ஷார்ட் போகலாம் சூப்பர் ட்ரெண்டில் லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சோன் லெட்டானாக இருக்குது பட் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பது காசுக்கும் மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ட்ரெண்டு புல்லிஷ் ஆகும் அதே போல் நூற்றி முப்பத்தி ஒன்று இருபதுக்கு பிலோ ஃபாலாகும் ஆகும்போது செல் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காப்பர் இன்னைக்கு டே ஹை அதாவது நேத்தியோட ஹையும் பிரேக் ஆகிருக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்ட் நானூற்றி பதிமூணுக்கு மேலே ஆகும் இன்னும் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது நானூற்றி பத்தம்பதுக்கு பிலோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிக்கல் ஒரு கன்சால்டேஷன் இப்போ நடந்துட்டுருக்கு பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல நேற்றியோட டே ஹை தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த லெவலுக்கு மேலே கிராஷ் ஆகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும் அதே போல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்கு பிலோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நேச்சுரல் கேஸ் இன்றைக்கி வீக் ஓப்பனிங் கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தது நூற்றி முப்பத்தி மூணு எண்பதுக்கு பிலோ செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழு ஐம்பதுக்கு மேலே புல்லிஷ் ட்ரெண்டாக சா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில்வர் நாற்பத்தெட்டாயிரத்துக்கு மேலே பை பண்ணலாம் கரண்ட் ட்ரெண்டு ஒரு நியூட்ரல் சைட்வேஸ் ட்ரெண்ட் ஸோ லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் குஷியல் சப்போர்ட் ஜோன் நாற்பத்தி ஏழு ஐம்பது இந்த லெவலுக்கு பிலோ பிரேக் ஆகும்போது செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ட்ராடே லெவல் உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் அலைசிபுள் என்னோடய சப்போர்ட் மூலயமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது இந்த ரெண்டு லிங்க் மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் அட்வான்ஸ் டெக்னிக்கல் க்ளூ கோர்சஸ் வந்து இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆகுது இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அலைசிளூலில் நீங்கள் என்னோடய சப்போர்ட் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸு நாலு ட்ரே வெபினார் செஷன் இருக்குது இந்த செஷன் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் நன்றி வணக்கம்